சென்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் முடிய போட்டிக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து மிர்ச்சி டிவி ஷூட் நடந்துட்டு இருக்கு. வந்து ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் நடந்துருக்காங்க, ரெண்டாவது பொண்ணு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆடிட்டே இருக்காங்க. இதுதான் என் பொண்ணு. லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கலர் கலர் பால்ஸு, கலர் கலர் பால்ஸு, அப்புறம் சுரு எல்லாமே டெக்கரேஷன்லாம் எங்கள் குழந்தை நம்ம ஸோ இது வந்து பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுதான் குடியிருந்த லைட்ஸ்லாம் வந்து இப்போ நியூ கலெக்ஷனாக வாங்கினது இந்த லைட்ஸ்லாம். ஸோ உள்ளே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதாவது நாங்கள் வந்து உள்ளே வைக்கோல் போட்டிருப்போம், அதுக்கு மேலேயும் வைக்கோல் தான், அதுக்கு மேலேயும் வைக்கோல், அப்புறம் வந்து கொஞ்சம் கலர் தோரணம்ஸ்லாம் வந்து கட்டியிருக்கோம். ஸோ ஸ்டாரு அப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பற்றி அப்படின்னா ட்ரீஸ். இது என்ன ட்ரீ அப்படின்னா வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு ஒரு 7 நாள் முன்னாடியே வந்து முளை போடுவோம். அதாவது கம்பு, முளைக்கிற கம்பு வாங்கிட்டு வந்து அதை வந்து மண்ணில் வந்து போட்டு முளை போட்டு வச்சுருக்கோம். உண்மையான ட்ரீ இது. இது வந்து இன்னொரு குட்டி ட்ரீ. உள்ளெல்லாம் வந்து ஃபுல்லாக வைக்கோல், அப்புறம் அந்த கம்பு மலை போட்ட மலைப்பாரி எல்லாமே தான் இருக்கு. அப்புறம் சைடில் நாங்கள் வந்து ஹிந்துஸ் தான், கிறிஸ்டின்ஸ் கிடையாது. ஸோ வந்து யாரையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி நான் பேசலை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் வந்து கிறிஸ்மஸ் ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுவேன். கிறிஸ்டின்ஸ் தான் கொண்டாடணுங்கிறதுலாம் கிடையாது. ஹிந்துவும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்லாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிலெலாம் வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸ் தான் நாங்கள் வந்து இந்த குடியில் வச்சிட்ருக்கோம். எங்களுக்கு வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இதுமாரி வந்து குடிலெலாம் வச்சு நல்லா கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா வருஷமும் நல்லா செழிப்பாக இருக்கும். என்னால் வந்து மிர்ச் டிவி சேனல் அந்த வீடியோ வந்து என்னால் பாதி தான் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஓரளவு தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், என்னால் அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்களை வந்து ஃபேமிலி வீடியோஸ் எடுக்கணுங்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க. அதனால வந்து ஃபுல்லாக என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல, சாரி. இதுமாரி வந்து நீங்கள் வந்து நிறைய நாங்கள் இது அவ்வளவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு சுருவம் வந்து வாங்கிட்டே இருப்போம். ஏசப்பா சுருவம் அப்படி வாங்குறது அவ்வளோமே நாங்கள் பத்திரமா ஒரு பாக்ஸஸ்குள்ளே வச்சு அந்த வைக்கோல் இதெல்லாம் வச்சு அப்படியே வச்சு பேக் பண்ணி மேலே இதில் டெரஸில் வச்சுருவோம். டெரஸில் வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு இயராக வந்து அதை க்ளீன் பண்ணி சுருவம் எல்லாத்தையுமே இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரீ தான், எங்கள் வீட்டில் உள்ள மருதாணி ட்ரீ. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வரும்போது இந்த மாதிரி நாங்கள் கலர் கலர் லைட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்ஸு, இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லைட்ஸும் வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா எல்லா வீட்லேயும் வந்து ஸ்டார்ஸ் தான் தொங்க விடுவாங்க கிறிஸ்மஸ்க்கு. நாங்கள் வந்து ஸ்டார்ஸ் தான்
போட்டிருந்தோம் கொஞ்ச நாள். அப்புறம் திரும்ப வந்து ஸோ ஸ்டார்ஸ்லாம் வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இந்த மாடல் லைட்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி போவோம். ஒரு 2 or 3 இயர்ஸ் வந்து இதை கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லாயிருக்கு, நீங்களும் இந்த மாதிரி பார்த்து வாங்கி கலெக்ட் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகே, தேங்க்யூ, பாய்.